ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா கியூஆர் கோட் சேஞ்ச். கடையில் இருக்கிற கியூஆர் கோடை அவங்களுக்கு தெரியாமலே மாற்றுறது. அதை எப்படி பண்ணலாங்கிறத அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நான் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கடையில் இருக்கிற கியூஆர் கோடை மாற்றின உடனே சார் ஒரு டவுட் சொல்லுங்கள். அந்த கியூஆர் கோடை நம்ம மாற்றுறோம், மாற்றாத பட்சத்தில் அந்த கியூஆர் கோடுக்கு பணம் போகாது. அப்படிங்கும்போது அந்த கியூஆர் கோட் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அதை தூரத்துக்கு போட்டுருவாங்க தானே? குட் க்வெஸ்சன். உட்காருங்க. நம்ம சாஃப்ட்வேர் எப்படின்னா ஒரே கியூஆர் கோடில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டும் கடைக்காரருடைய அக்கௌண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் அனுப்புனா உடனே போயிடும். 5000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் அனுப்பும்போது 10 டிரான்சாக்ஷனில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆகாது, அவங்களுக்கு எரர்னு காட்டும். ஆனால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். பட் 24 hours கழிச்சு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிட்டர்ன் போகிற மாதிரி நம்முடைய சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நம்முடைய டார்கெட் 100,000 கடைகள். டெய்லி 1000 கடையிலிருந்து பணத்தை நிப்பாட்டி அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணத்தை நம்ம எடுத்து நம்ம தொழிலுக்கு ரோலிங் பண்ணி 24 hours கழிச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவோம். அதனால் அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் ஒரு துளி அளவு கூட வராது. கிடைக்கிற வருமானத்தில் உங்க எல்லாருக்கும் 1%. ஓகே. ப்ராஜெக்ட் நம்பர் 2, நேம் வந்து லோன் ஆப். இந்த லோன் ஆப் சிஸ்டம் என்னன்னா, ஒருத்தருடைய டேட்டாவை எடுத்து நாம அதை வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்றது. அந்த டேட்டாவை எடுத்து அவங்க என்ன சார் செய்ய போறாங்க? ஓகே, குட் க்வெஸ்சன். உட்காருங்க. நம்ம லோன் ஆப்ல ஒருத்தர் லோன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் நம்ம அப்லோடு பண்ண சொல்லுவோம். அவரும் அப்லோடு பண்ணுவார். நம்ம 4000 இருந்து 10000 வரைக்கும் அவங்களுக்கு லோன் கொடுப்போம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்மகிட்ட வந்துடும். அதை வெளிநாட்டு ஏஜென்சிக்கு 1,00,000 ரூபாய்க்கு விற்றுருவோம். சார் ஒரு டவுட்டு, இந்த 1,00,000 ரூபாய்க்கு ஆதார் கார்டு வாங்கி அவங்க என்ன சார் செய்ய போகிறாங்க? ஓகே, சூப்பர். உட்காருங்க. ஆதார் கார்டில் உள்ள கியூஆர் கோடில் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிருக்கும். நம்ம வெளிநாட்டு ஏஜென்சிக்கு விற்ற உடனே அந்த ஏஜென்சி சில நபர்களுக்கு 10,00,000 ரூபாய்க்கு விற்றுருவோம். அந்த ஆதார் கார்டை வாங்குறவங்க அந்த கியூஆரோட யூஸ் பண்ணி சில சாஃப்ட்வேர் வழியாக அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் அவங்க டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே, சிடம். கேமரா ஆன் பண்ண தப் மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. உன்னுடைய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யாரோட பேசுகிற, யாரோட சாட் பண்ணுற என்னால் பார்க்க முடியும். இது போக உங்களுடைய செல்ஃபோன் கேமராவை உங்களுடைய கியூஆர் கோடை வச்சு ஆன் பண்ணி என்னால் பார்க்க முடியும், உங்கள் அனுமதி இல்லாமல். ஓகே கைஸ், டைம் ஆகுது, எல்லோரும் ஃபீல்டு ஒர்க் கிளம்புங்க.